டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறது. திருநாங்கூரிலிருந்து கிழக்கே 4 பர்லாங் தொலைவில் இருப்பது திருநாங்கூர் 11 திருப்பதிகளுள் ஒன்றான திருமணிக்கூடம் என்ற திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்திற்கு சில சிறப்புகள் உள்ளன. அதாவது, இந்த திவ்ய தேசத்தின் சொல்லுக்கு ஏற்ப இந்த தலம் மணிக்கூடம் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இரண்டாவது, அர்ஜுனனுக்கு கர்ணன் தனது பகவத்கீதை உபதேசத்தை துவக்கியது இந்த கோவிலை முதன்மையாக கொண்டுதான் என சொல்லப்படுகிறது. மூன்றாவது, ஒற்றை பிரகாரத்தை கொண்ட சிறிய கோவிலாக இக்கோவில் இருக்கிறது. நான்காவது, இந்த தலத்தை பொறுத்தவரை சந்திரன் சாபம் நீங்க தலம் என்று கூறப்படுகிறது. இந்த தலத்தின் வரலாறு என்ன என்று பார்க்கலாம். சந்திர பகவான் 27 நட்சத்திரங்கள் உள்ள 27 பெண்களை மணக்கிறார். ஆனால் ரோகிணி என்ற ஒரு பெண்ணின் மீது, தனது மனைவியான ரோகிணி மீது மட்டும் அவர் அதிக அன்பு செலுத்துகிறார். இதனால் கோபம் கொண்ட தக்ஷன், 27 பெண்களின் தந்தையான தக்ஷன், அவருக்கு சாபமிடுகிறார். அதனால் ஏற்பட்ட நோயால் சந்திர பகவான் வாடுகிறார். அப்போ சந்திர பகவான் எல்லா இறைவனும் சென்று கேட்கும்போது எல்லோரும் சொல்வது, மகாவிஷ்ணு தான் உனக்கு இதற்கான விமோசனம் தர முடியும் என்று சொல்ல, அவர் பல திவ்ய தேசங்கள் சென்று இறுதியாக இந்த திவ்ய தேசம் வந்துதான் அவருக்கு அந்த நிவாரணம் கிடைத்தது என்று வரலாறு கூறுகிறது. ஆக சந்திரன் சாப விமோசனம் பெறுவதற்கு இங்கு வந்து வழிபாடு செய்த போது அவருக்கு பெருமாள் தரிசனம் அளித்தது போன்று தனக்கும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று பெரிய திருவடியாகிய கருடாழ்வார் திருமாலை வேண்டினார். அப்படி ஆகட்டும் என்று திருமணிக்கூட பெருமாள் கூறியதோடு மட்டும் இல்லாமல் கருடாழ்வாருக்கும் காட்சி கொடுத்து வாழ்த்தினார் என்று கூறுகிறது வரலாறு. பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமலை ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடிய தலம் இது. மூலவர் வரதராஜ பெருமாள் அல்லது கஜேந்திர வரதன் அல்லது மணிக்கூட நாயகன். கீழ் திசை நோக்கி நின்ற திருக்கோலம். தாயார் ஸ்ரீதேவியாகிய திருமாமகள் நாச்சியார் மற்றும் பூதேவி. தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. விமானம் கனக விமானம். இந்த திவ்ய தேசத்தை நாமும் சென்று சேவிப்போம். திருமணிக்கூடம். ஓம் நமோ நாராயணாய.